இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அறநிலைத்துறை வெளியே போ, அறநிலைத்துறை ஒண்ணு வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம்னா யார் அந்த நாங்க ஒரு கேள்வி வரும். யார் அந்த நாங்க? இந்துக்கள். எல்லாமே இந்துக்கள் தான். இந்து, அதாவது பாஜக அப்படியே விட்டுருவாங்களா இவங்கள? 2024 நாடாளுமன்ற தேர்தல் தெரியாது, வேண்டாம்ப்பா, அது தெரியாதா எடப்பாடிக்கு கேட்கல. அதிமுக சொல்றாங்க, ஆதரவு கொடுக்க போறீங்க? இந்தியா கூட்டணி போறீங்களா? திமுக இருக்கிற இந்தியா கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிடுவீங்களா, இல்ல நீங்க வந்து பாஜக போய் சப்போர்ட் பண்ண போறீங்களா? உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓஹெச் தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி தெலுங்கானாவில் பேசின பேச்சு ஒரு சர்ச்சைக்குரியாக மாறி இருக்கு. ஏன்னா அது தமிழ்நாடு சம்பந்தமாக சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தை ஒரு மறைமுகம் சுட்டி காட்டிட்டு தமிழ்நாடில் என்ன சொல்கிறாரு, இந்துக்களுடைய கோயில்கள், இந்து கோவில்களை வந்து அரசு ஆக்கிரமித்திருக்கிறது, அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அரசு வந்து ஆக்கிரமிக்குது, அந்த சொத்துக்களை வந்து அவர்கள் சொந்தம், அந்த மாதிரியான ஒரு ஒரு அர்த்தத்தில் அவர் பேசுகிறார். இது எதற்காக இந்த பேச்சு இந்த நேரத்தில் அங்கே பேச வேண்டியது? முதல்ல அவர் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அவருக்கு வந்து ஒரு பதட்டம் வந்திருக்குன்னு நான் வந்திருக்கேன். பீகாரில் வந்து அந்த டேட்டா ரிலீஸ் ஆகிடுச்சு. டேட்டாவில் வந்து மிக குறிப்பாக ஓபிசி பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப க்ளீனாக டேட்டா வந்துருச்சு. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிபேட்டில் வர விஷயம் வந்து இந்த மாதிரி எந்தெந்த ஜாதியினர் எந்தெந்த சமூகத்தினர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஜாதி கலவரத்தை உண்டாக்கிடும். நாம் தான் பெரிய ஜாதி, நீ தான் பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கற்பனையான ஒரு வாதம் வந்துகிட்டே இருக்கும். பீகார் அந்த மாதிரி எதுவும் கலவரம் அந்த மாதிரி பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் யாருமே நான் தான் பெரிய ஜாதி, நீ தான் பெரிய ஜாதின்னு சொல்கிறத பார்க்கல. இல்லை, இன்னொன்று தமிழ்நாட்டில் எல்லாருமே ஆண்ட ஜாதியாக தான் இருக்க முயற்சி பண்ணுறாங்க. நான் தான் பெரியவன், நான் ஆண்ட ஜாதி, நான் ஆண்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதனால் இன்னும் சொல்லப்போனால் சில ஜாதி சங்க தலைவர்களே வந்து கொலைகாரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் அதுக்காகவே வந்து பதவியை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸோ வந்து இதுக்கான அந்த டேட்டா எல்லாத்துக்கும் வேணும். நீங்கள் பீகாருடைய பிஜேபி யூனிட் கூட முதல்ல இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு மோடியர்லாம் சந்திச்சாங்க, சந்திச்சு கோரிக்கைலாம் வச்சாங்க. அப்போ ஒன்றும் பெருசாக பதில் சொல்லலை. நாங்களும் வந்து ஓபிசிக்கானவர்கள் தானே, ஓபிசிக்கானவர் தானே ஒரு வாதத்தை முன் வச்சுட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா அவர்கள் எங்களோட கட்சியில் எவ்வளோ ஓபிசிகள் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்கன்னு பல இடங்கள சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொல்கின்ற அமித்ஷாவும் மோடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தாலும் ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாங்கிறது நமக்கு தெரியலாம். ஏன்னா ஒரு அப்பட்டமாக அடுத்ததாக என்ன டேட்டா வரும்னா, கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் எவ்வளவு மக்கள் மிகவும் பிற்படுத்தப்படலோ ஓபிசி மக்கள் எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா, பொருளாதார ரீதியான டேட்டா வருது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது உண்மையிலேயே யார் அதிகமாக பலன் அடைந்தது, யாருமே நான் சொல்லலை, யார் உண்மையிலே பலன் அடைந்தவர்கள், யாருக்கு அந்த பலன் போய் சேரவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்துடும். என்னால் இதனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புனால ஒரு ஜாதிய பிரிவினை உண்டாக்குறாங்கன்னு அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலே வந்து நகைப்பு தான் வருது. ஏன்னா இங்கே எவ்வளோ பிரிவுகள் ஏற்பட்டுட்டு இருக்கு, இந்து முஸ்லீம் பிரிவுகள் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கு, நம்ம தொடர்ச்சியாக பார்த்துத்தரோம். அது ஒன்று. அடுத்ததாக நீங்கள் கேட்டதில் வந்து மோடி அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் திமுக குறித்து இப்போ போராட்டங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்க்குறோம். ஆமாம், முதல்ல வந்து கும்மிடி பொண்ணி தானே தெரியாத ஒரு திமுகவை இன்றைக்கி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் அமித்ஷா பேசுகிற உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசினார். மத்திய பிரதேசில் திமுக ஒரு ஊழல் கட்சின்னு பேச ஆரம்பிச்சாங்க, நீ தெலுங்கானா வரைக்கும் வந்துட்டார் அப்படிங்கிற பார்க்குறேன். தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சிகள் குறித்து தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க முடியுது. அதில் இந்த கோவில் குறித்த விஷயங்கள் அவர் எடுத்திருப்பதுங்கிறது இது இந்த குரல் கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு. யார்கிட்ட இருந்து கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னா இந்த வலதுசாரிகளாக வருகிறவர்கள், பாஜகவில் இருக்கிறவங்க, விஹெச்பியில் இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட அந்த குரல் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதை மோடி அவர்களும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாருங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு நம்ம முதலமைச்சர் சொல்கின்ற மாதிரி சில அடிப்படை விஷயங்கள் புரியாமல் அவர் பேசுகிறாரா, உண்மையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா பலரும் சொல்கின்ற வாதம் என்னன்னா, இந்த அறநிலையத்துறை ஃபண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, இந்த அதாவது இந்த ஃப்ரீ டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து அறநிலையத்துலேருந்து வெளியெடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் சொல்கின்ற ஒரு குரல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறநிலையத்துறை ஃபண்ட்ஸை வந்து திருடுறாங்க, லூட் பண்ணுறாங்க, அது வந்து வெளியே எப்படியாவது எடுத்துடணும், வேறு சில விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம், அறநிலைத்துறையோட நிதியை வந்து அறநிலைத்துறையில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நீங்கள் உண்டியல் பழனி கோயில் உண்டியல் எடுத்து நான் வந்து பள்ளிக்கல்விக்கோ இல்லை வேறு துறைக்கோ பயன்படுத்த முடியவே முடியாது. நீங்கள் அறநிலைத்துறை அவங்களே ஒரு வந்து பள்ளியோ கல்லூரியோ கட்டி நிர்வகிக்கலாம், அது வேறு விஷயம். அது அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கவும் இருக்குது. ஏன்னா அதனால தான் அது பண்ணுறாங்க. அது வந்து இந்த ஃபண்ட்ஸை கொடுத்துருந்தாப்பா பள்ளிக்கல்வி நீ எடுத்துகிட்டு போப்பா, இல்லை வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை நீ எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்ல முடியவே முடியாது. சட்டம் அதற்கு வழிவகுக்கவே இல்லை.
கோயிலில் வர நிதியாக கோயிலுக்காகத்தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்கிறது ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களும் அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இல்லை. இன்னுமே வந்து தனிப்பட்ட முறையில் சில குடும்பங்கள் கோயிலில் நிர்வகிக்கிறாங்க, பூசாரிகள் நிர்வகிக்கிறாங்க, அந்த ஊர்களில் நிர்வகிக்கிறாங்க. ஆனால் அதற்கு கூட சில பேர் ஃபண்ட்ஸ் கேட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஊர்களில் வந்து கிராமங்களில் திருவிழாக்கள் நடக்கும்போது, மே மாதம் சித்திரை திருவிழா, வைகாசி திருவிழான்னு வரும்பொழுது அதுக்கும் வந்து ஃபண்டு கேட்பாங்க, அதுக்கும் சில நேரம் அறநிலைத்துறை கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அறநிலைத்துறை கண்ட்ரோலில் எல்லா கோயிலும் இல்லை ஒன்று. ஸோ இதனால் இந்த அறநிலைத்துறை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கின்ற வாதம் என்பது தவறு. இல்லை, அவர் சொல்றது மிஸ்யூஸுங்கிறத விட ஆக்கிரமித்துருச்சு. ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தர் சொந்தமானதை போய் நம்ம எடுத்துக்கிறதுங்கிற மாதிரியான மீனிங் வந்து. இந்த ஆக்கிரமிப்புக்காக ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் கோயில், கபாலீஸ்வரர் கோயில் நிலம், அதில் வந்து ஒரு பார் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. நமக்கு தெரியும், பார் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, அதை வந்து நம்மளோட அறநிலைத்துறை வந்து சீஸ் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் 50 கோடி நிலம் சொந்தம், திருவண்ணாமலை கோயில் நிலத்தோட சொந்தம், அதை வந்து ஒரு பிஜேபி காரர் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருந்தார். கொடைக்கானலில் கோயில் நிலத்தை 34 கோடி ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவர் வந்து விற்கிறார் வேறொருத்தங்களுக்கு. கோயில் நிலத்தை பிஜேபியோடைய நபர் ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுக்கு விற்கிறார். பண்ருட்டி கடலூரில் 50 கோடி அதுவும் கோயில் நிலம், அதை வந்து அவரும் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தை சார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. நம்மளோட அறநிலைத்துறை அதையும் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. புதுச்சேரியில் 2 பிஜேபி எம்எல்ஏ வந்து 12 கோடி அது ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதையும் வந்து அது இருக்குது, அதை ரெக்கவர் பண்ண நாங்கள் புதுச்சேரியில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு பிஜேபி காரரும் அவரோட சேர்ந்து மொத்தம் 7 சிலைகளை திருண்ட மாதிரி ஒரு கதைகளும் இருக்குது. ஹிந்து முன்னணி வந்து காரைக்காலில் கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. அந்த கோயில் நிலத்தை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாஜக காரர்கள், ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற அதே பாஜகவில் இருப்பவர்கள் ஏற்கனவே கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்க கதைகள். இது இல்லாமல் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அதை தொடர்ச்சியாக அவங்க சொன்னாங்கன்னா அவங்களும் எல்லா கட்சியிலிருந்தும் அவங்களும் ஒரு லிஸ்ட்டை சொல்லுவாங்க. சொல்லட்டும் ஒட்டுமொத்தமாக நமக்கு வெளியே வந்தால் சரிதான். இப்போ நீங்கள் வந்து சேகர்பாபு அவர்கள் வந்த பிறகு நிறைய வந்து ஆவணப்படுத்துனாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கூட போய் பார்க்கலாம், ஒரு கோயிலுக்கு எவ்வளோ நிலங்கள் இருக்குது அப்படிங்கிற ஆவணங்கள்லாம் பார்க்கலாங்கிற அளவுக்கு ஆவணப்படுத்துகிறாங்க. தொடர்ச்சியாக அதை ரெக்கவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் இது பிஜேபி மட்டும் இல்லை, சில கட்சிக்காரன் வேறு சில கட்சிக்காரர்களும் ஆக்கிரமிச்சு தான் இருக்காங்க. அறநிலைத்துறை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இன்னொன்று, இது திமுகவினரை அதிகமாக கண்டுகொள்ளாத ஒரு விஷயம், இன்றைக்கு வரைக்கும் 1000 கோயிலுக்கு குடம் ஒழுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதிமுக வந்து ஜெயலலிதா அவர் தெரியும், சாமி பக்தி அதிகம் உடையவர், கோயில் கோயிலாக போனவர், சசிகலாவும் கோயில் கோயிலாக போனவங்க, இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த பக்தி எல்லாம் இருக்குது. பாஜக கூட கூட்டணி இருந்தவர்கள் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை எங்களுக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகின்ற திமுக வந்து 1000 கோயில்னா அது அந்த அறநிலைத்துறையோட வேலை. அது நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறோம், நீ கோயில்களுக்கு இவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறோம், குடமுழுக்கிற்காக எங்கள் ஃபண்டு ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு 1000 கோயில்களுக்கு பண்ணுறாங்க. நான் பல மாவட்டங்களுக்கு போகிறேன், பழைய கோயில்கள், பழைய சிவன் கோயில்களுக்கெல்லாம் போகிறேன். எல்லா இடங்களிலும் அறநிலைத்துறை வேலை பார்த்துட்டு இருக்காங்க, போர்டு வச்சுருக்காங்க. இது விரைவில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தப்படும், தேதி போட்டு திருப்பணிகள் நடக்கும், திருப்பணிகள் நடந்துகிட்டே இருக்கு, எல்லா இடங்களும் நடக்குது சார். ரொம்ப பழைய கோயில் பார்க்கும் போது கஷ்டமாக ஐயோ இந்த கோயில் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்ல, உடையார் கோயில் சார், நான் உடையார் கோயில் போகிறேன் இப்போது. நீங்கள் ஜெயங்கொண்டத்தை தாண்டி அந்த உடையார் கோயிலுக்கு போகிறேன், பெரிய கோயில், அந்த பெரிய கோயில் வந்து இருக்குது, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 1 வருஷத்துக்கு குடமுழுக்கு நடந்துருங்க, ரொம்ப மோசமாக இருக்குது, அது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய கோயில்கள் தொடர்ச்சியாக குடமுழுக்கு பணிகள் அறநிலைத்துறை செய்கிறார்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அறநிலைத்துறை வெளியே போ, அறநிலைத்துறை ஒன்று வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோன்னா யார் அந்த நாங்கள் ஒரு கேள்வி வருது. யார் அந்த நாங்கள்? இந்துக்கள்ங்கிற எல்லாமே இந்துக்கள் தான் சார். இந்து, அதாவது நீங்கள் ஒரு நல்ல நம்ம வந்து தெரியும், அறநிலைத்துறையில் நீங்கள் வந்து இந்துக்களை தவிர வேறு ஒரு நபர் நீங்கள் வந்து வைக்கவே முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கோ, வக்பு வாரியத்தில் ஒரு சமயம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது ஒரு ஹிந்துவை கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுப்பில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு மினிஸ்டர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் இந்து அறநிலையத்துறையில் நீங்கள் பணி செய்பவர்களாக இருக்கட்டும், இங்கே எல்லா யார் ஒருத்தருமே நான் ஹிந்து. இன்னும் சொல்லப்போனால் நான் கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிற ஹிந்து கூட இங்கே நான் வேலை தான் செய்ய போகிறேன், ஏன்னா கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குன்னு சொல்ல கூட உள்ளே போக முடியாது. ப்ராக்டிஸும் ஹிந்துவாக இருக்கணும், அதுதான் சட்டம். இந்துக்கள் தான் இன்னும் நிர்வகிச்சுட்டு இருக்காங்க, இந்துக்கள் தான் அந்த கோயிலை பாதுகாத்துக்கிறாங்க, இந்துக்களாக இருப்பவர்கள் தான் அந்த உண்டியலேருந்து காசு எடுக்கிறாங்க, அவங்க தான் வந்து எண்ணுறாங்க, அவங்க தான் என்ன வேலை செய்யணுமோ அதான் பண்ணுறாங்க. இது எந்த இந்துக்கள் குறித்து பேசுகிறார் இவர்? யார் அந்த இந்துக்கள்? எனக்கு புரியலையே. இன்னொன்று, மைனாரிட்டிஸ் இருக்கிற இதெல்லாம் வந்து கண்டுக்கிறாங்களா? அப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியுமா? நம்ம வக்பு வாரியம்னு ஒன்று இருக்குது. வக்பு வாரியம் எதற்காக உருவாக்கப்பட்டது? நீங்கள் இஸ்லாமியர்கள் செல்வந்தராக இருந்தவர்கள் நிறைய கொடை கொடுக்கணும்னு நினச்சவங்க நிறைய கொடை கொடுத்தாங்க. அது வந்து ஏழை மக்களுக்கு போகணும், நிறைய பள்ளிவாசல் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய கொடுத்தாங்க.
அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்குன்னா 1954 வக்பு வாரியம் அமைக்கப்படுது. இந்த வக்பு வாரியத்தின் சொத்துக்கள் நிறைய இதே எப்படி இந்து அறநிலையத்துறைக்கு சொத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி பள்ளிவாசல்கள் தர்காக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாம் கண்ட்ரோல் இல்லாட்டியும் பல பள்ளிவாசல்களும் தர்காக்களும் வக்பு போர்டுக்கு இன்னும் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நேரடியாக அரசு கண்ட்ரோல் இருக்கானே கிடையாது, ஆனால் அரசு சார்பகத்தான் நடந்து கொண்டிருக்கணும் நமக்கு தெரியும். அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இந்து அறநிலையத்துறை எப்படி வந்து இந்து கோயில்கள் எல்லா கோயில்களும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கோயில்களை வந்து நிர்வகிக்கிறதோ பாதுகாக்கிறதோ அதே மாதிரி வக்பு வாரியம் அந்த வேலையை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே யார் வந்து அங்கே ஃப்ரீயாக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ப்பா, அவனை யாரும் கேட்க முடியாது, மைனாரிட்டி ஸ்டம்பில் நீ யார் சொல்கிறான். அதான் சொல்லி இது இந்த குரல் வந்து வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க வலதுசாரிகள் அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒன்று பேசிகிட்டே இருந்தாங்க. அதை பிரதமர் மோடி அவர்களும் கூட இந்த விஷயங்களும் தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறாரன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்களோட குரல் அப்படியே எப்படி பிரதிபலிக்க முடியுது? இதே வேலை தான் ஆர்என் ரவி அவர்கள் செஞ்சுட்டு இருந்தார். பல நேரங்கள் நம்ம பார்த்தோம், அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் சிதம்பரம் கோயில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் சிதம்பரம் கோயில் குறித்து பேசினார். குழந்தை திருமணம் நடந்துச்சுன்னு சொல்லி பொய்யா, குழந்தை முன்னாடி நடந்தபோது நடக்கவே இல்லைன்னு சொல்லி பொய்யான தகவல் சொன்னார். இருவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டதும் பொய்யான தகவலை சொன்னார். பல பொய்யான தகவலை சொல்கிறார். நீங்கள் அதே மாதிரி தேர்தலுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசினா மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு அறநிலையத்துறை என்ன கண்ட்ரோலில் இருக்குது, அறநிலையத்துறை ஒழுங்காக செயல்படுதா செயல்படலையா, எத்தனை ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க சார், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அந்த கோயில் பரவாயில்ல புதுப்பிக்கிறாங்களே, வேலை செய்கிறாங்க, திருப்பணிகள் நடக்குது, குடமுழுக்கு நடக்குது, 12 வருஷம் 13 வருஷமும் நடக்காத கோயில்கள்லாம் நீ குடமுழுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ திமுக கடல் மறுப்பு கொள்கை பேசலாம், ஆனால் இந்து அறநிலையத்துறை சரியான வேலைகள் செய்கிறது சொல்லப்போனால் அதிலே கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குது. திமுக உண்மையிலே இந்து கடல் மறுப்பு கொள்கை தான் பேசுகிறாங்களா பேசுகிறாங்க, பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. இந்துக்களுக்கான கட்சி இந்துக்களுக்கான கட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும். இப்போ இந்துக்கள் கோயில் இந்து கோயில்கள் காக்கப்படுகிறதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காக்கப்படுகிறது. அது வந்து நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட நீங்கள் கைமாற்றி விடணும், நீங்கள் வந்து வேற யாராவது பூர்வீகமாக வச்சிருந்தவங்க பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அதற்கான கோயில்களும் இருக்கிறது. அவங்க எப்படி அதை நிர்வகிக்கிறாங்க போய் பாருங்கள். நிர்வகிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, அதில் திருடுறவங்களும் இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கின்ற ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கிற கோயில்கள் நிலங்களை ஆக்கிரமிப்பவர்கள் இருக்கிறார்கள், எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குரல் வந்து, அதாவது இந்து அறநிலையத்துறைக்குள்ளே அந்த நிர்வாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது முறைகேடு சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்களை எடுத்து சொல்லுங்கள், அதை சரி பண்ணலாம். ஆனால் இந்து அறநிலையத்துறையே கூடாது, அவர்களே நிர்வாகம் பண்ணக்கூடாது, அவர்கள் கோயில்களை விட்டு வெளியேறணும் சொல்கிற குரல் வந்து ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி திமுக சார்பாக பேசக்கூடியவர்கள் வந்து பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சார், இந்த இந்த குரல் அப்படிங்க நீங்கள் தெளிவாக ஒரு இடத்துல சொன்னீங்க, இது அங்கங்கே பேசிகிட்டு இருந்தது இப்போ பிரதமரே இதை பேசுகிறது வந்து சரியா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவர் இதை பேச தொடங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இதன் மூலமாக இந்த இந்த கன்சல்டேஷனுக்கு வந்து அவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் இந்து கன்சல்டேஷனை வந்து இன்னும் வந்து பூம் பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். இல்லை சார், அந்த அந்த இந்து கன்சல்டேஷன் அது சொல்லும் போது நீங்கள் எல்லா இந்துக்களுக்கும் பேசலன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் ஜாதியாக நினைத்து கொண்டிருக்கிற அந்த இந்துக்களை மட்டும்தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ சனாதன தர்மம் சனாதன தர்மம் நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே எடுபடவே எடுபடல. சனாதன தமிழிசை அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன, சனாதன தர்மத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகம் தமிழகத்தில் பின்பற்றுகிறது. நீ மம்தா பானர்ஜி சொல்கிறது சனாதன தர்மம் ஹிந்துசம் ஒன்று, இங்கே தமிழிசை அவர்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கூட்டத்திற்காக மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால் எல்லோரையும் சொல்கிறது பொதுப்படுத்த நான் விரும்பலை. நீங்கள் அதுலேயுமே வந்து சில பேருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது, அதை கோயிலெல்லாம் நம்மள்கிட்ட மீட்டு நம்மள்கிட்ட கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறது. அந்த ஆசைக்காக நீங்கள் இது இதன் மூலிமா அதான் சொல்லி பிரதமர் பேசுறது கூட நீ எல்லா ஹிந்துக்களுக்குமா பேசுகிறாரா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஹிந்துக்களுக்காக பேசுகிறாருன்னா குறிப்பிட்ட ஹிந்துக்களுக்காக பேசுகிறார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் இல்லை அவர் பல எலெக்ஷன் கேம்பெயின் பார்த்தவர், பல ரேலிக்கு போகிறவர், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசினா இது யாருக்கு பா, எந்த செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்குப்பா இது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? ஓட்டர்ஸ்னே சொல்லாமல் இது எந்த ஓட்டர்ஸ் பண்ண நமக்கு ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி பேசினா, இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு அவர் கேட்கணும்ல. இங்கே தமிழிசை அவர்கள்ட்டே கூட்டு கேட்கலாமா இந்த மாதிரி பேசினா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அவங்களே சொல்லிடுவாங்க சார் இதெல்லாம் பேசாதீங்க, இது தவறுங்க, இது கரெக்டாக தான் போயிட்டுருதானு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அந்த புரிதல் இல்லாமல் பேசிட்டார் தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் முறைகேடுகள் இருக்குன்னா ஆமாம் இருக்குது, ஆடிட் பண்ணுறாங்க சில நேரங்களில் வந்து சில செயல் அலுவலர்கள் அவங்களாம் தண்டனை கொடுக்குறாங்க, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து ரொம்ப அப்படியே சுத்தமாக நடந்துகிட்டு இருக்கு, அறநிலைத்துறையில் எந்த விதமான ஊழலும் இல்லைன்னா இருக்கு இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் அதற்காக அறநிலைத்துறையே கிளச்சிருங்க, கிளச்சிட்டு நீங்கள் வேறு சிலர் கையில் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் மோசமாகத்தான் போகும். அதான் நடப்பார் மோசமாக போகுதில் கொடுக்குறோம், யார்கிட்ட கொடுக்கறது யார்கிட்ட கொடுக்கறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆமாம் அது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று மோசமாகத்தான் அது போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார், வேறு பல சிக்கல்களும் வரும். நிச்சயமாக நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம கற்பனையாக பேசினாலும் கூட ஏன்னா அது ஒரு பாரம்பரியம், அது ஒரு ஃபாலோ அப் இருக்குது. இது ஸோ இந்த அளவில் இதற்கு இடையில் எந்த பிரச்சனைகளில் போய் கொண்டிருக்கும் போதே கூட தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடைய கூட்டம் திருவண்ணாமலை கலந்து கொண்டு பேசின விஷயமும் கூட பெரிய அளவில் பேசப்படுது. ஸோ அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை அதில் முன்வைத்த மாதிரி நமக்கு தோணுது. அதாவது யார் போனாலும் யார் வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை, நம்ம ஏற்கனவே தனியாக நம்முடைய கட்சியை வளர்ப்போம்,
2024 வெற்றியாளர்களையும் பார்க்க போகிறோம், வாக்கு சதவீதம் உயர்ந்ததையும் நம்ம பார்க்க போகிறோம், 2026 பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துவோம் சொல்கிறாரு. அது எப்படி சார்? நீங்கள் தந்தி தொலைக்காட்சி நினைக்கிறேன் ஒரு வருஷம் 2 வருஷமாட்டி பேட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து அவர் அவட்ட கேட்குறாங்க, நீங்கள் 25 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிப்பேன்னு சொல்லி சொல்கிறீங்களே, அது எப்படிங்க சாத்தியம்? மாவட்ட தலைவர்கள் இருக்கிற கூட்டத்தில் அப்படி தாங்க பேசணும், அதெல்லாம் பாசிபிள் இல்லை எனக்கே தெரியும், ஆனால் அப்படி தாங்க பேசணும். இது பாஜக நிர்வாகிகள் இருக்கிற கூட்டத்தில் இப்போ நீங்கள் முதலமைச்சர் யாராக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாலும் சரி, முதலமைச்சர் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் 40-க்கு 40 எடுத்துகிட்டு வந்துருங்க. அது பாஜக அவர்ச்சாலே சீமான இருந்தாலும் யாராக இருந்தாலும் சார், அந்த கூட்டத்தில் அப்படி தான் பேச வேண்டும். ஆனால் ரியாலிட்டி ஒன்று இருக்குது, அவ்வளோ இடங்கள் முதல்ல இருக்க முடியுமா அப்படிங்கிற ரியாலிட்டி இருக்குது. அந்த ரியாலிட்டி அண்ணாமலைக்கும் தெரியும், அண்ணாமலை தெரியாமலாம் பேசலாம். நீங்கள் ஒரு காலத்தில் எல்முருகன் அவர்கள் இருக்கும் பொழுது அடுத்து நாம் யாரை கைகாட்டுகிறோமோ அவர் தான் வந்து முதலமைச்சர் சொல்லி பேசினார். இந்த வேல் யாத்திரைகள்லாம் போகும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் 60 சீட்டு நிற்போம் சட்டமன்ற தொகுதியிலும் சொல்லி சொன்னாங்க. எத்தனை சீட் கடைசியாக நின்னாங்க? நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிகமான தொகுதியில் நிற்போம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் அந்த அதே தான் கரெக்டாக நான் வந்து சொல்ல வரேன். அந்த மாதிரி கற்பனையாக பேசின பேச்சுக்கும் இவர் பேசுகிற யதார்த்தமாக பேசுகிற மாதிரி தெரியுது. எனக்கு கட்சி ரீதியாக கேட்குறேன், அவர் 40-40 அப்படின்னு சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து நிறைய 20-25-30 சொல்லவே இல்லை. ஓகே, வெற்றியாளர்களையும் வாக்கு சதவீதத்தை உயர்த்ததையும் 2024 நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் சொல்லாது, அது 1-ஆ இருக்கலாம் 2-ஆ இருக்கலாம் அந்த நம்பரை சொல்லாமல். அதே மாதிரி 26 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்கிறார், அது இந்த நம்பருக்குள்ளே போகலையே அவர். இல்லை சார், அதுவே கூட நான் என்னென்னா, அது நீங்கள் ஒட்டுமொத்த தமிழக பாஜக அல்லது தேசிய பாஜகவோட குரலா இல்லை அண்ணாமலையின் தனிப்பட்ட குரலா, அதுதான் இங்கே கேள்வி. இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு 9 தொகுதிகள் சூஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 9 தொகுதியில் நிற்கலான்னு ஆசைப்பட்ட வானதி சீனிவாசனோ இல்லை வந்து கராத்தே தியாகராஜனோ இல்லை எல் முருகன் அவர்களோ இவர்களெல்லாம் இன்னும் நம்ம வந்து பிரிஞ்சு வந்தது கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை வெயிட் பண்ணுங்க அவசரப்பட்டு எதுவும் வார்த்தையை விடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்குது. நீங்கள் வந்து அதிமுக பிரிஞ்சிருச்சு, அதிமுக ரொம்ப சாலிடாக இருக்காங்க, சில சிறுபான்மை தலைவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, மறுபடியும் வந்து சிறுபான்மை வாக்குகளை கவர்வதற்கான வேலைகள்லாம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அந்த பேச்சுங்கிறது இஸ்லாமியர் இஸ்லாமியன் பேசுறவங்க இஸ்லாமியர் வந்து வாக்களிச்சிருவாங்கன்னா கிடையாது. நீங்கள் எந்த இஸ்லாமியரையும் வெளியே போனாங்க சார், பாஜகவோட ஏன் கூட்டணி வச்சிங்க நீங்கள்? 2019 நீங்கள் கூட்டணி தவறு, ஜெயலலிதா வந்து அதை தவறை செய்தார், அதை புரிந்து கொண்டார், எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி சாலிடாக சொன்னார். 2014 மோடியால் இடையான்னு கேள்வி கேட்டார். 2019 கூட்டணி வைக்கும் பொழுது இந்த என் மாதம் அப்படியே வெளியே போகுது, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அப்படியே மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். 2019 அப்போ மறுபடியும் அவர்கள் வர வேண்டும் என்றால் நான் பாஜக பற்றி தப்பாலாம் பேச மாட்டேன், பாஜக வந்து பேசுறதுக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், இன்னும் கீழே இருக்கிறவங்க சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சொல்லலைங்க, சொன்ன பிறகு தாங்க அவங்கள அட்டாக் பண்ண முடியும், நாங்கள் யாருமே அட்டாக் பண்ணாமல் தான் பேசுவோம் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த இஸ்லாமியர்கள் மறுபடியும் எப்படி வருவாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து அதிகமான சீட்ஸ் அந்த கூட்டணிங்கிறது இன்னும் நிரந்தரமாக பிரிந்து விட்டதா அப்படிங்கிறது எனக்கு கேள்வி இருக்குது. நீங்கள் சாலிட அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒப்பனை சொல்லிட்டார், ஆமாம் நீங்கள் இது தொண்டர்களோட வாய்ஸை கேட்டு நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாஜக ப்ரெஷர் பண்ணீங்கன்னா பாஜகவுடைய தேசிய தலைமை இன்னும் பொறுமையாகத்தான் இருக்கிறது. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அண்ணாமலை இந்த விஷயத்த ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தார், இது செய்யணும்னு அவர் வந்து நடந்து முடிவு காட்டிட்டே இருந்தார், அவர் நடந்துருச்சு. மற்றவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் இருந்து சில சீட் ஜெயிக்கிறோம்னு நினைக்கிறவங்களும் அந்த மூட்ல தான் இருக்காங்களா, இல்லை நம்ம வந்து மறுபடியும் அதிமுக பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் நாளைக்கு இது அவங்க நினைக்கலாம் சார், நீங்க சொல்ற மாதிரி சரியான இடத்த சொல்றீங்க, தொட்டிருக்கீங்க. அதாவது பாஜக இருக்கக்கூடிய போட்டியுடன் நினைக்கக்கூடியவர்கள் வாய்ப்பு வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் அதிமுக வேணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு முயற்சியில் ஈடுபடுவார்கள் சொல்றீங்க. ஆனால் ஒரு தெளிவான அந்த இப்போ எடுத்திருக்க முடிவை பொறுத்தளவில் தெளிவாக தெளிவில்லையான்னு சொல்ல முடியல, ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உறுதியான முடிவாக தெரியுதுல்ல. மீண்டும் மீண்டும் ஏங்க இதே கேள்வி திருப்பி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி எடப்பாடி கேட்குறாரு. அவன் சார் யாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இது ரெண்டு பேர் எடப்பாடி தெளிவாக தான் நான் சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். எடப்பாடி அந்த நாடகம்னு சொல்லும்பொழுது இந்த எடப்பாடி அவர் வந்து அந்த மூடுக்கு வந்துட்டார். இங்கே அதே மாதிரி இங்கே சில கட்சிக்காரர்கள் இருக்கிற மாதிரி அங்கே சில கட்சிக்காரர்களும் இப்போ வேலுமணி தங்கமணி அவர்கள்லாம் கூட ஏன் அவசரப்பட்டோமோ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் எடப்பாடி வந்து ரொம்ப தெளிவாயிட்டார். ஆனால் பாஜக அப்படியே விட்டுருவாங்களா இவங்களை? 2024 நாடாளுமன்ற தேர்தல் தெரியாது, வேண்டாம்ப்பா அது தெரியாதா எடப்பாடிக்குன்னு கேட்குறேன் சார். அது இந்த ஒரு அப்படின்னா சரி என்ன ரெண்டு ஆப்ஷன்ங்களா இது பண்ணுவாங்களா, சரி சந்திப்போங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் இல்லை சார். அதான் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு சார். ஒன்று அண்ணாமலை சொல்றது கரெக்ட் தான், அண்ணாமலை சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு வாக்கு வங்கி பெருசா இல்லை, இன்னும் சொல்லப்போனா மூணாவது இடத்துக்கு தள்ளிடுவாங்க. பாருங்க நம்ம வந்து நம்ம ஒரு கூட்டணி அமைச்சா நம்ம பாமக இந்த ஐஜேகே சின்ன சின்ன கட்சிகள் இந்த ஜாதி அமைப்புகள் அவங்களாம் சேர்ந்து வந்துருவோம், ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லலாம். நம்ம வந்து ஒரு 20% ஓட்டு வாங்குவோம், அதிமுக வந்து 18% தான் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு கூட ப்ராமிஸ் பண்ணலாம். அதை அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ நம்ம தயாராகிட்டாங்களா அப்படிங்கிறத கேள்வி. இப்போ நாளைக்கு நமக்கு இந்தியா கூட்டணியோடைய நமக்கு ஒவ்வொரு கருத்து கணிப்பாக வந்துகிட்டே இருக்கு,
சில நேரத்துக்கு வந்து கருத்துக்கு ரொம்ப க்ளோஸாக போகுது. நீங்கள் ஆந்திரா, ஒரிசா, தெலுங்கானா விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 268 இடங்கள் கணித்து கணிப்படுத்ததில் 118 என்டிஏ கூட்டணிக்கும் 110 வந்து இந்தியா கூட்டணிக்கும் வருதுன்னு ஒரு கருத்து கணிப்பு வருது. அதை தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் ஆகிடும். தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானாவில் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது பாஜக வந்துருச்சு. இல்லைப்பா, இந்த கருத்து கணிப்பு சரியாக இருக்குமானால் நமக்கு சீட்ஸே வராது. அப்போ எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? நீ 2026 கஷ்டப்படலாம், அப்புறம் முதல்ல 2024 நம்ம இருந்தால் தான் 2026 நீ வந்து உன்னோட கனவுலாம் பழிக்கும். நம்ம 2026 நம்மளே வீட்டுக்கு போயிட்டாலும் 2026 என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அப்படி எழுந்தால் நாளைக்கு ஜேபி நட்டாவோ அமித்ஷாவோ இல்லை அதிமுக கூட்டணி வேண்டும். கூட்டணி இருந்தால் தான் நமக்கு ஒரு 3 சீட் 4 சீட்டு கூட நாளைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ப்ரெஷர் பண்ணுவாங்க. ப்ரெஷர் நான் சொல்கிறது வந்து இடி ரைடு அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணாமலையை தூக்கணுமா? நீங்கள் வந்து ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாதா? டிடி தினம் உள்ளே வரக்கூடாதா? இதெல்லாம் இந்த ப்ரெஷருக்கு பாஜகவும் ஈல்ட் ஆவாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஓகே, நீங்கள் இந்த காரணத்துக்காக வெளியே போனீங்க. மிக நான் பார்க்குற அண்ணாமலையெலாம் செகண்டரி தான். மிக குறிப்பாக ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாது, டிடிவி உள்ளே வரக்கூடாது, இவங்க உள்ளே வராமல் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அவங்களுக்கு உங்கிச்சார். நான் அண்ணாமலை என்ன யோசிக்கிறாருன்னா, இவர்களை வைத்து அண்ணா ஓபிஎஸ் டிடிவி, நான் அந்த முன்னாடி சொன்ன கூட்டில் ஓபிஎஸ் டிடிவி இருக்கிறாங்க, இந்த கூட்டணி வச்சு நம்ம ஒரு அணி கட்டமைச்சிடலாம். இந்த அணி வந்து ஒரு கணிசமான வாக்குகளை எடுக்கும். இது 2026 அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம முழுக்க முழுக்க களம் வந்து எப்படி ஆக்கிடலான்னா, நம்ம ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். திமுக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம், அதிமுக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா, அது உண்மையிலே ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தேர்தல் தான் முடிவு சொல்லும். ஸோ இப்போ நான் உங்களோட தெளிவாக கேட்க வரும்போது வந்து, இப்போ இந்த கூட்டம், இந்த நிர்வாகிகள் கூட்டம் வந்து ஏதாவது ஒரு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குதான்னு கேட்குறேன். இப்போ உள்ள ஒரு மாதிரி இந்த பரபரப்பும் இந்த குழப்பத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்குதான்னு கேட்குறேன். இல்லை சார், அதான் சொல்கிறேன். இல்லை இப்போ அண்ணாமலை கிளாரிட்டியாக இருக்கார். அண்ணாமலை தெளிவாக இருக்கார், இந்த கூட்டணி இப்படி போனது போகட்டும், அதிமுக நமக்கு வேண்டாம், நம்ம அடுத்தடுத்து யாரை உள்ளே கொண்டு வரணுமோ அந்த வேலைகளை பார்க்கலாம். சில கற்பனையான பேச்சுக்கள் இருக்கு. அங்கே போயிட்டு அவர் நிறைய அங்கே தலைவர்களை சந்திக்கின்ற பொழுது அண்ணாமலை மேலே அதிருப்தியாக இருந்தாங்க. ஆமாம் சார், அதை வச்சுட்டாரு. இல்லை சார், அது வந்து நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த பேச்சுக்கள் அடிக்கடி வந்திருக்கு, அண்ணாமலை தூக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்லி பேச்சுக்கள் வந்து தூக்க போகிறத தாண்டி நீங்கள் தூக்குற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்களே பின்வாங்கல மாதிரி எல்லா விதமான கருத்துக்களும் வந்துடும் சார். அதான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறது வந்து இந்த 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 கூட்டணியை சிதைத்து விட்டார், நமக்கு ஒன்று ரெண்டு கிடைக்கிற வாய்ப்பை முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுக்கள், இங்கே கவனமாக இருங்க அவரை தாக்கக்கூடாது, இவரை பேச இந்த மாதிரியான சில அறிவுறுத்தல்கள் சொன்ன மாதிரி சொல்லி இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அதனால தான் அட்டாக் பண்ணாமல் தான் இருக்காரு. நீங்கள் அதிமுக போனால் போட்டுன்னு சொல்லி விட்டுட்டாரு, அவர் அதை தாண்டி அட்டாக் பண்ணல அப்படிங்கிற பார்க்குறோம். நீங்கள் எல்லா விதமான இன்புட்ஸ் போகுது சார். அண்ணாமலையோட இன்புட்ஸ் போகுதுன்னா வான சீனிவாசன் ஒன்று சொல்லுவாங்க, எல்முருன்னு ஒன்று சொல்லுவார், இது நமக்கு லாபமாக நஷ்டமாங்கிறத அறிக்கையெல்லாம் இருக்குது. ஆனால் கடைசியாக நீங்கள் வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப், அவங்களுடைய ஜேபி நட்டாவோ இல்லை அமித்ஷாவோ எது நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் அதிமுக மறுபடியும் பேச்சுவார்த்தை நடக்கிறதோ புதுப்பிக்கிறதோ நடக்கும். நீங்கள் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த டேமேஜ் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னா பட்டாசு வெடிச்சு ரெண்டு பக்கமே பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டாங்க. மறுபடியும் வந்து இல்லைல்ல, நாங்கள் வந்து தொண்டர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எல்லாமே அவங்க தொண்டர்கள் வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. வலியுறுத்திக்கோங்க, தொண்டர்கள்லாம் வந்து சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பாஜக போகிறதா சரியாக இருக்கு, திமுக தோக்கடிக்கணும், நமக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் நம்ம அந்த கணத்தில் நிற்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தொண்டர்கள்லாம். அதனால் நாங்கள் மறுபடியும் கூட்டணி போவோம்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அது டைம் ஆகும், நான் சொல்கிறேன், உடனே இது நடக்காது, டைம் ஆகும். அவங்களும் டைம் எடுத்துக்குவாங்க, டைம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட க்ளோசர் டு எலெக்ஷன் தான் இது நடக்கும். பட் அது வரைக்கும் ரெண்டு பேரும் மியூச்சுவல் அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதில் அதிமுக இருக்கிற பாதகம் நினைக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அட்டாக் பண்ணாமல் மறுபடியும் இஸ்லாமியர் வாக்குகள் சிறுபான் வாக்குகள் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அது கொஞ்சம் டைம் எடுத்து போகிறோம், கிட்ட நெருங்கும்போது அடிச்சுக்கலாம் பாஜக. அது தெரியல சார், பார்க்கலாம். அந்த மாதிரி ஏன்னா இன்னொன்று, நீ சரி ஓகே அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2014 மாதிரி நாங்கள் அதிகமான சீட்ஸை வின் பண்ணுவோம்னு சொல்லி அதிமுக சொல்கிறாங்க. வின் பண்ணுவீங்க, ஓகே, யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்க? இந்தியா கூட்டணி போக போகிறீங்களா? திமுக இருக்கிற இந்தியா கூட்டணியில் போய் ஜாயின் பண்ணிடுவீங்களா? இல்லை நீங்கள் வந்து பாஜகவுக்கு போய் சப்போர்ட் பண்ண போகிறீங்களா? யாருக்காக ஜெயிக்கிறீங்க? நீங்கள் ஏற்கனவே நீங்கள் திமுக ஜெயிச்சா 39 சீட்ஸ் வேஸ்ட்டுங்க, அப்போ என்னங்க பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஜெயிக்க போகிற சீட்ஸை வச்சுட்டு யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறீங்க ஒரு கேள்வி எழுவும்ல? அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நான் கேட்குறேன். ஸோ அவங்க பொறுத்தளவில் அது அதையுமே ஒரு இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட இந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. யார் நம்ம ஜெயிக்க போகிறோம், நம்ம மக்கள் பணி, நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர், நம்ம கட்சியிலேருந்து அவர் போக போகிறாரு, அது என்ன பணிகளோ அதை செய்ய போகிறோம், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம வந்து ஆட்சியில் பங்கேற்றால் தான் நமக்கு வந்து மக்கள் பணியை செய்ய முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ அப்படி தான் அப்போ திமுக அப்படி தான் விமர்சிக்கிறாங்க. நீங்கள் 39 பேரும் ஜெயிச்சாட்ட பிரச்சனை, நீங்கள் வந்து ஆளுங்கட்சியிலும் இல்லை, எதிர்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் வேலை செய்யவே முடியாது, வேலை செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதே விமர்சனம் நாளைக்கு அதிமுக பக்கமும் வரும் இல்லையா? அப்போ அதற்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் கடைசியாக யாராவது ஒருத்தர் ஆதரிச்சாகணும்ல. அப்போ நீங்கள் நான் இது கேட்குறேன்னா, ஜெயிச்சு சரி மார்ச் மாதம் அட்டாக் பண்ணிடுறீங்க,
பாஜக கடுமையாக அட்டாக் பண்ணி நீ இஸ்லாமியர் வாக்கெல்லாம் வாங்கிடுறீங்க, வாங்கிட்டு ஓகேங்க மோடி வந்து ஜெயிச்சிட்டாரு நம்ம போய் மோடியோட சேர்ந்துடலாம்னு சொல்லி சொன்னால் அப்போ அது நீ சிறுபான்மைக்கு செய்கிற துரோகமாக மாறிடுவாதா? அப்போ 2026 உங்களுக்கு எப்படி அவங்க ஏன்னா இவருடைய கனவுங்கிறது 2026 தானே சார். என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 திமுக மேலே அதிருப்தி நமக்கு வாக்குகளை கண்மடை நம்ம மறுபடியும் சிஎம் ஆகல முதலமைச்சர்களான்னு யோசிக்கிறார். இப்போ 2024 நீங்கள் ஒருவேளை அட்டாக் பண்ணுறீங்க, அட்டாக் பண்ணி நீங்கள் வாக்குகளை வாங்கிட்டு ஜெயிக்கிறீங்க, நிறைய சீட்டு ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே, ஒரு கற்பனை கூட வச்சுக்கலாமே, நீங்கள் போய் மறுபடியும் யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்களோ யாருக்குமே ஆதரவு கொடுக்காமல் நான் பேசாமல் இருப்பேன்னு சொல்லுவீங்களா? ஸோ இப்போது நீங்கள் 2024 தேர்தல் களம் அப்படிங்கிறது வந்து இப்போது திமுக அணி, அதிமுக கட்டமைக்க போகின்ற அணி, பாஜக உருவாக போகிற அணி இந்த அளவில் இருக்குமா? இன்னும் சில அதிசயங்கள் வேற மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா? யார் யார் சேர போகிறாங்கிற அது வேற விஷயம், பட் இந்த அணி அமைப்புகளை நான் கேட்குறேன் சார். இந்த அணி அமைப்பில் அதிமுக அணியில் இப்போ நேற்று கூட ஒரு ஃபேக் நியூஸ் வர ஆரம்பிச்சிது, போய் திருமணம் சேர்ந்துட்டாரு அவர் போய் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபேக் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க விசிக்கு வந்துடும் விசிக்கு வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. விசிக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் போக மாட்டோம். இன்னொன்று விசிக்க வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வின்னிங் கூட்டணியாக இருக்குது. ஒரு வின்னிங் கூட்டணியாக இருக்கிற விட்டுட்டு ஒரு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா என்ன அவங்க தெரியாத ஒரு கூட்டணிக்கு அவர் போவாரா, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இதே இதில் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கனால திமுக கூட்டணிலேருந்து யாருமே போக மாட்டார், போக மாட்டாங்க. ஐஜேகே ஏற்கனவே போயிடுச்சு நம்ம பார்த்தோம். ஐஜேகேவும் என்டிஏட்டை தான் போவாங்க, அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாங்க. ஏற்கனவே புதிய பாரதம் கட்சியாக அவர் வந்து ஆதரவு கொடுத்துருவாரு பார்க்குறோம். புதிய தமிழ் கிருஷ்ண சுவாமியோ இல்லை வந்து ஐஜேகேவோ அவங்கெல்லாம் புரட்சி பாரதம் கிருஷ்ணசாமி அவர்களோ இல்லை ஐஜேகே மற்றவர்களாம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் போவாங்க. அவங்களும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் தயவுசெய்து பேசுங்க மறுபடியும் ஒன்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இன்னொன்று சில பேர் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி 2026 திட்டமாகத்தான் இது செய்கிறான். அந்த இடத்துல தான் நான் வந்து கேள்வி எழுப்புறேன். நீங்கள் 2026 சொல்லிட்டீங்க, 2026 நீங்கள் வேணும்னா 2024 நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க தோக்க போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் நான் வந்து இல்லை 2024 நான் பாஜக அட்டாக்கே பண்ண மாட்டேன், 2024 முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலை ஒருவேளை அட்டாக் பண்ணாலும் நான் மறுபடியும் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா 2024 அப்புறம் நீ மறுபடியும் சொல்ல ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்தால் கூட 2024 அப்புறம் இந்த கூட்டணி விட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க, வெளியே அமுச்சிருவாங்க. அண்ணாமலை என்ன சொல்லுவாங்க, நான் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு லாங் டேர்ம் பிளான் போடுறாரு, ஒரு ஒரு பெரிய 2026 பிளானாக இது ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிங்கன்னா 2024 நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ரொம்ப முக்கியம் நான் பார்க்குறேன். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.